வேண்டியது பார்க்க போறது கடல் பாசி, அதோடைய நன்மை தீமைகள், அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பதிவு பண்ணுவோம். கடல் பாசி கிராசிலேரியா லிச்சனாய்ட்ஸ். குணம்: கடல் பாசியினால் பெரும்பாடு நீரெரிச்சல், வெள்ளை, பேதி முதலியன நீங்கும். உபயோகிக்கும் முறை: கடற்பாசியை இடித்து தூள் செய்து வைத்துக்கொண்டு வேண்டும்போது அரைப்பழம் தூளோடு முக்கால் படி சுத்த சலமிட்டு 20 நிமிஷம் வரையில் காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு நோயினின்று குணப்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆகாரமாக கொடுக்கலாம். இது உஷ்ணத்தை சாந்தப்படுத்தும். சீதபேதி, இரத்தபேதி, நீரெரிச்சல், பெரும்பாடு முதலியவற்றை குணமாக்கும். அல்லது ஒரு பழம் கடற்பாசி தூளை ஒரு ஈயம் பூசிய பாண்டத்தில் போட்டு அதனில் கால்படி பசுவின் பால், கால்படி சுத்த சலமிட்டு கஞ்சி பதம் வர காய்ச்சி சிறிது சர்க்கரை போட்டு கலாய் பூசிய அகலத்தட்டுகளில் விட்டு வைக்க நுங்கு போல் உறைந்துவிடும். இதனை சிறு துண்டுகளாக அறுத்து சாப்பிட அதிக ருசியாக இருக்கும். தேகத்திற்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்கும். பயங்கரமான பாடி ஹீட் இருக்கு அப்படின்னா இதை நீங்க சாப்பிடுங்க. கடல் பாசி பெரிய மருந்து, மேகம் போறவங்க தைரியமா சாப்பிடலாம். பாடியில வந்து மூளாக்கி மூளை ஓவர் ஆயிடுச்சு, மூளை சூடு ஓவர் ஆயிடுச்சு, அதே மாதிரி நிறைய மேகம் போகுது பெண்களுக்கு, நிறைய ஆண்களுக்கு வந்து இந்திரியம் ஸ்கலிதமாகுது அப்படின்னா கடல் பாசி வச்சு கொடுங்க. பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி விட்டுரும். ஏன்னா சாதாரணமாக ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுகளுக்கு வந்து பாடி ஹீட், ஏன்னா ஸ்கூலில் உட்காந்துட்டு காலேஜில் உட்காந்துட்டு அந்த சேரில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்குங்க பிள்ளைங்க. அதிலே வந்து அங்கே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சேர்ஸ்லாம் இருக்காது, இரும்புலையும் இருக்கும், பலகையிலையும் போட்டிருப்பாங்க, நார்லேயும் போட்டிருப்பாங்க. அது என்னென்னா பாடி ஹீட்டை ஏற்படுத்தி விட்டுரும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மேகங்கள் வெளியேற ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு, இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, மெச்சூரிட்டி ஆனவங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு தலைவலி வந்துடும். ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே தலைவலிக்குன்றுவாங்க. அப்படி உள்ள நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக அந்த கடல் பாசி வச்சு கொடுங்க. அது பெரிய நன்மையை கொடுக்கும். அது அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் உள்ளது கடல் பாசி. அதை வந்து மூளைச்சூடு உள்ளவங்க, பாடி ஹீட்டு ஓவராக இருக்கிறவங்க, அதுபோக கண்ணு எரிச்சல் உள்ளவங்க, யாராக இருந்தாலும் சரி தான், பாடி ஓவர் ஹீட் ஆகிட்டா இந்த கடல் பாசி எடுத்துக்கிட்டால் ரொம்ப சலசிறந்தது.